அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டுகளின் 66வது போட்டியாக கேகேஆர் மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவது ஆர்ஸ் அணியினருக்கு சாதகமாக காணப்படும் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் ஆர்ஸ் அணியானவர்கள் தற்பொழுது 7 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினை பெற்று 14 புள்ளிகள் என்கின்ற நிலையில் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு மேலதிகமாக காணப்படுகின்ற ஒரு போட்டியிலே அவர்கள் வெற்றியினை பெற்றால் கூட அவர்களால் சுயமாக பிளேஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எனவே ஏனைய அணிகளுடைய வெற்றி தோல்விகளை பொறுத்துத்தான் அவர்களுக்கு பிளேஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்ற நிலையில் இந்த போட்டியும் ஆர்ஸ் அணியினருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டியிலே களமிறங்குகின்ற லக்னோ அணியானவர்கள் இதுவரை 13 போட்டிகளிலே விளையாடி 8 போட்டிகளில் வெற்றியினை பெற்று 16 புள்ளிகள் என்கின்ற நிலையில் காணப்படுகின்றார்கள். இந்த போட்டியிலே ஒரு சிலவேளை லக்னோ அணியினர் வெற்றியினை பெற்றால் அவர்கள் பிளேஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுகின்ற அணிகளாக மாற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் 100% காணப்படுகிறது. எனவே இந்த போட்டியிலே யார் வெற்றி பெறுவது ஆர்ஸ் அணியினருக்கு சாதகமாக அமையும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் 100% இந்த போட்டியிலே கேகேஆர் அணியினர் வெற்றியினை பெறுவதன் மூலமாக அது ஆர்ஸ் அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை தோற்றுவிக்கும். அந்த போட்டியிலும் கேகேஆர் அணியினர் லக்னோ அணியினரை கிட்டத்தட்ட 100 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெல்கின்ற சந்தர்ப்பத்தில் அது ஆர்ஸ் அணியினருக்கு மிகவும் ஒரு சாதகமான விடயமாக காணப்படும். எவ்வாறு பார்த்தாலும் இந்த போட்டியிலே லக்னோ அணியினர் தோல்வி அடைய வேண்டும். அவர்கள் தோல்வி அடைகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அதிகளவான ஓட்ட வித்தியாசத்தில் தோல்வி சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நெற்றென்றிட்டானது சற்று கீழ்நிலையில் வருவதன் காரணமாக ஆர்ஸ் அணியினர் இதற்கு அடுத்த போட்டியிலே மிகப்பெரிய ஓட்ட வித்தியாசத்தின் மூலமாக குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் வெல்வார்களாயின் அவர்கள் இந்த லக்னோ அணியினரை முந்தி கட்டாயம் பிளேஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். எனவே இந்த போட்டியில் லக்னோ அணியினர் தோல்வி பெறுவதுதான் ஆர்ஸ் அணியினருக்கு சாதகமாக அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.